ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்நாடு எடுத்துகிட்டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி டெய்லி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு அந்த இன்னும் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணால் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எக்கச்சக்க மாதிரி அப்டேட்ஸ் வீடியோ எடுத்துக்க முன்னாடி எடுத்துக்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவை, யார் யார் பண்ணலாம் இதை வந்து பார்த்துருவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டில் நீங்கள் எந்த ஒரு மூலையில் இருந்தாலுமே சரி இந்த ஒரு ஜாபை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எங்கே இருந்தாலுமே இந்த ஒரு ஜாபை வந்து எடுத்து பண்ணலாம். அண்ட் தென் இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா மேல் ஆர் ஃபீமேல், ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், யார் வேணால் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஜாபை எடுத்து பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசு கண்டிப்பாக வந்து ஆகியிருக்கணும். ஓகேங்களா? நீ உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இமெயில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட ஓன் இமெயில் ஒன்று இருக்கணும். உங்களுக்கு 18 வயசு வந்து ஆயிருக்கணும். ஸோ இது இருந்தாவே போதும் இந்த ஒரு ஜாப் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வெப்சைட். 3 வெப்சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னாக்க மொபைல் ஆர் லேப்டாப் ரெண்டில் எது இருந்தாலுமே போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தென் 3 வெப்சைட்டோட நேம் என்னென்ன அப்படின்னாக்க ஒன்று பிளாக்கர் ஆர் வேர்ட்ப்ரெஸ், இன்னொன்று ரீரைட்டிங் டூல், இன்னொன்று பிக்ஸபே. ஓகேங்களா? ஸோ ஒன்றே பிளாக்கர்னு வெப்சைட் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் எதுவுமே வந்து எழுத போகிறதில்ல, காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பிளாக்கர் ஆர் வேர்ட் ப்ரெஸ் வச்சு நம்ம வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ரீரைட்டிங் டூல் வச்சு நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். பிக்ஸபே வச்சு நம்ம ஃப்ரீ இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு இன்னொன்று அடிஷ்னலாக தேவைப்படக்கூடியது கூகுள் ஆட்சன்ஸ். ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இணையதளம். ஸோ அதையுமே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களோட க்ரோமில் வந்து பிளாக்கர் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். பிளாக்கர் தான் ஃப்ரீ. வேர்ட் ப்ரெஸ்னாக்கா கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி இருக்கும், பிளாக்கர்னா ஃப்ரீ. உங்களுக்கு வெப்சைட் எனி திங் வேணுனாக்கா நான் வந்து க்ரியேட் பண்ண தயாராக இருக்கேன். கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இதை நியூ பிளாக் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களோட டைட்டில் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் இப்போ வந்து மிஸ்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வெப்சைட் டைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து மிஸ்டர் ரெசிஸ்டன்ட் டாட் பிளாக்போர்ட் டாட் காம் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். பிளாக்போர்ட் டாட் காம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் வாங்கினாக்கா அது கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டொமைன் வந்து அவைலபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அவைலபிள் அது எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி வந்துடும். இதில் செட்டிங்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து போங்க. செட்டிங்ஸில் போய் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு HTTPS வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துங்க. ஆஃபில் இருந்துச்சுனாக்கா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஆனில் இருக்குது, இப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் இப்போ நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்படி ஒரு மொக்கையாக தான் இருக்கும். அந்த இது வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுற வீடியோன்னாக்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள். நான் கஸ்டமைஸ் பண்ணி தர ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் போஸ்ட் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனில் நியூ போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து போஸ்ட் வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? எழுதணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து பார்த்திங்கனாக்கா ரீரைட்டிங் டூல்னு. இப்போ நான் வந்து இந்த பப்ஜி பேன் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். யாருக்குனே எழுதி வச்சிருக்க ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணிட்டு இந்த ரீரைட்டிங் டூல் .com வந்து இந்த இடத்துல இது வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ் பண்ணிட்டு கீழே இருக்க ரீரைட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினாக்கா நம்மளுக்கு வந்து ரீரைட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இந்த பேராகிராஃபை இது இதே மீனிங்கில் வேறு ஒரு பேராகிராஃபாக நம்மளுக்கு வந்து தரும். ஓகேங்களா? சில சேஞ்சஸ்லாம் பண்ணி சில சில வார்த்தைலாம் கிராமர்லாம் மாற்றி இதே இதை நம்மளுக்கு வேறு ஒரு இதாக தெரியும். இந்த கலர்லாம் மாறி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு ஒரு லெட்டராக வந்து மாறி இருக்கும். பட் மீனிங் வந்து ஒரே மீனிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஜாஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு நம்மளோட பிளாக்கரில் போய் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். அதேமாரியே அதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே, அதாவது அந்த வெப்சைட்டில் இதில் பப்ஜி பற்றி எழுதியிருக்காங்கல்ல, ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே காப்பி பண்ணி காப்பி பண்ணி நான் வந்து இந்த ரீரைட்டிங் டூலில் வச்சு நம்ம வந்து ரீரைட் பண்ணி நம்ம அதில் பேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கூகுள் தரப்புலேருந்து இதை காப்பி பேஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளோட ஓன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக எல்லாராலுமே ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி 30,000 போய் எல்லாராலுமே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். கண்டென்ட் எல்லாமே வேறு ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்துமே வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன்.
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சாச்சு. பட் இமேஜ் அப்லோட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. இமேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சபே அப்படிங்கிற .com வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பப்ஜின் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ இமேஜ் தான் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இது வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த காப்பிரைட் ப்ராப்ளம் இமேஜ்லேயுமே வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிக்சபே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்து ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அந்த பிளாக்கரில் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீரைட்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு கண்டென்ட்டு வந்து பார்த்திங்கனாக்க நான் வந்து நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். நான் டவுன்லோட் பண்ணேன் அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து சிம்பிள் தான், நீங்கள் வந்து எழுதலாம் போகிறது கிடையாது. ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அவ்வளோதான் ஓகேங்களா. நீங்கள் தினைக்கும் ஒரு 10 போஸ்ட் போட்டிங்கன்னாவே போதும், ஈஸியாக மந்த்லி வந்து இன்கம் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாவே போதும், ஈஸியாக எல்லாத்துலேயுமே இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க போதும். அதுவும் நீங்கள் வந்து எழுதலாம் போகிறது கிடையாது, இந்த சிம்பிள் ஸ்டெப் வந்து காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கான ஒரு டைட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு லேபிள்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு டேக் வந்து கொடுங்க, ஒரு கேட்டகரி மாதிரி கொடுங்க. இப்போ நான் வந்து இது வந்து ஆப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரியே உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க, அந்த இடத்துல போட்டு ஜஸ்ட் இதை வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் லிங்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க அது பேரமாலிங்க எல்லாமே வந்து இருக்கும். இன்னும் நம்ம வந்து டேக் வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட போஸ்ட் வந்து வைரல் ஆகும். ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து இப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால நான் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு எல்லா கண்ட்ரிக்கும் ஷோ பண்ணால் அது வந்து செலக்ட் பண்ண வந்து தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் சாதாரணமாக அதை வந்து ஃப்ரீயாக விட்டுலாம். நான் இந்தியாவுக்கு மட்டும் அப்படிங்கிறனால இந்தியா அப்படின்ட்டு வந்து கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா. அண்ட் தென் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து டேகுக்கு சமமானது. ஸோ இந்த டேக் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பேடல் அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டு. ஸோ இதில் பப்ஜி பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னாக்க இது வந்து இன்றைக்கி எவ்வளோ வைரலாக ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து பாருங்கள். அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதுவே வந்து எடுத்து காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன் ஓகே. அதிகமாக வந்து போயிட்டுருக்க அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சமயத்தில் இந்த போஸ்ட் போட்டோம் அப்படின்னாக்க நம்ம போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வைரலாகும். ஸோ அதுக்கான டேகுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டேக் ஐடியா அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ரிலேட்டட் டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ரிலேட்டட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. கொடுத்துட்டு காப்பி டு கிளிப் போர்டு அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல இது வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து டேக்குமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. பப்ளிஷ் ஸ்டேட்டாக வந்து பண்ண போகிறோம். பப்ளிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கனாக்க நம்மளோட போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து வியூ வந்து கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னாங்க நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கங்க சிம்பிள் ஸ்டெப்பு தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளோட வெப்சைட் லிங்க். இதையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதேமாரி வெப்சைட் க்ரியேட் பண்ணாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் தாராளமாக வந்து க்ரியேட் பண்ணி தரேன். ஸோ சிம்பிள் ஸ்டெப்பு தான், நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து பண்ணவே இல்லை. ஈஸியாக வந்து உட்காந்த இடத்துலருந்தே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ணோம், என் பண்ணிட்டோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்ஸன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களோட சைனப் நவ கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட இமெயில் மூலமாக வந்து சைன் இன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தால் மட்டும் போதும். நான் வந்து ஜஸ்ட் சைன் இன் பண்ணிட்டு நான் வந்து உள்ளார போகிறேன். ஏற்கனவே வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறனால சைன் இன் பண்ணிட்டு உள்ளார வந்து போகிறேன். ஸோ போனோம் அப்படின்னாக்க நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி கிடச்சிடும். இதில் நீங்கள் சைட்ஸ் அப்படின்ட்டு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி வந்துடும். ஸோ இதில் ஆட் சைட் அப்படின்ட்டு மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இயர்னிங் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. பிளாக்கரில் கனெக்ட் எதுவுமே வந்து கொடுக்காதீங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட வெப்சைட் லிங்க் மட்டும் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு அதில் ஆட் சைட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் முன்னாடி இருக்க அந்த HTTPSங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. கொடுத்தீங்கனாக்கா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ தென் நீங்கள் வந்து என்ன பண்ணுனாக்கா சப்மிட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துங்க. இது உங்களோட வெப்சைட் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணனாக்கா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் செட்டப் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளோட வெப்சைட் இது வந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஷோ ஆகும் அப்படின்றது சொன்னோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்னிப்பட் கோடு வந்து ஒன்று வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ அதேமாரி நான் வந்து சொல்லிடுறேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே வந்துருச்சு. எந்தெந்த இடத்துல ஆட் ஷோ ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாங்க. ஆட் ஃபார்மேட் அப்படிங்கிற இடத்துல மேட்ச்டு கண்டென்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து ஆடு லோடுங்கிற இடத்துல மேக்ஸிமம்க்கு வந்து இழுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இழுத்து வச்சுட்டு அப்ளை டு சைட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ ஸ்னிப்பட் கோடு வந்து நம்ம என்ட்ரு பண்ணல. ஸோ அதையுமே என்ட்ரு பண்ணோம். அப்ளை டு சைட்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ தென் திருப்பி அதே இதில் வந்து எடிட் ஆப்ஷனுக்கு வந்து போங்க. அதில் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸ்னிப்பட் கோடு வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெட் கோடு அப்படிங்கிறது வந்து கொடுங்க. அதில் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி டு கிளிப் கோடு அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இது வந்து ஹெட்டில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம பிளாக்கருக்கு வந்து போகும். தீம்க்கு வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எடிட் HTML அப்படிங்கிறது வந்து கொடுங்க.
அதில் ஹெட்டுக்கு கீழே என்ட்ரு கொடுங்க. அந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் நம்மளோட ஆட்சன்ஸுக்கு வந்து திருப்பி போகிறோம். ஸோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஆட்சன்ஸுக்கு போகிறோம். ஆட்சன்ஸில் போயிட்டு அப்ளை டு சைட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. எகெயின் அந்த எடிட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலரில் வந்துருச்சுனாக்கா நீங்கள் இன்னும் சரியாக பேஸ் பண்ணலன்னு அர்த்தம். வரல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து சரியாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரெட் கலர் வந்து வரல. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே கூகுள் ஆட்சன்ஸில் அவங்க ரிவ்யூ பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் பிளாக்கருக்கு வந்து போங்க. எகெயின் வந்து இதிலேருந்து பேக் வந்துட்டு இயரிங் செக்ஷனுக்கு வாங்க. இதில் கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன நம்ம வந்து இதிலேருந்து கனெக்ட் பண்ணல, வெப்சைட்டில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆட்சன்ஸில் தான், வெப்சைட்டில் இன்னும் கனெக்ட் பண்ணல. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஹவ் ஆட்ஸ் ஓன் யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து டிஸ்பிளே ஆட்ஸ் ஆன் யுவர் பிளாக் அப்படிங்கிறது வந்து எனேபிள் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கனாக்க இப்படி ஒரு பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. மூணு ஆப்ஷன் வந்திருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் ஷோ ஆகுன்ட்டு. பேனர் ஆடாக டிஸ்பிளே ஆடாக அதெல்லாம் நம்மளுக்கு ரெண்டுமே ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கனாக்க அது வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ மற்றபடி இதுக்கு மேலே நம்ம எதுவுமே வந்து பண்ண தேவை. இதுக்கு மேலே ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து நம்மளுக்கு 1 or 2 weeks வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும் உங்களோட மெயிலுக்கு. உங்களோட ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்ரூவ் மேக்ஸிமம் வந்து ஆகிடும். இப்போதைக்கு வந்து blackspot.com எல்லாமே அப்ரூவ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமைன்லாம் பை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரூவ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸோ தாராளமாக இது வந்து நம்பி வந்து பண்ணலாம். எந்த ஒரு மெத்தடுமே ஈஸியான மெத்தட் தான். எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்து செய்ய போகிறதில்ல. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ் பண்ண போகிறீங்க. அது மூலமாக ஏன் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு 1 or 2 weeks வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய போஸ்ட் போட்டு காப்பி பண்ணி போட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். யூடியூப்பை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது வந்து வெப்சைட் தான். ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு ஏதேனும் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தாராளமாக என்னை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணித்தரேன். ஓகேங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்து தமிழ்நாடு திருப்பிடிச்சு. நான் அவங்க மாதவராஜ்.